பொள்ளாச்சி. இந்த ஊர் பேரை கேட்டாலே சும்மா சில்லுன்னு வீசுற காத்து, பச்சை பசேல்னு பறந்து விரிந்து காட்சி அளிக்கிற இயற்கை சூழல், இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். மனம் விட்டு ரசிக்கத்தக்க இயற்கை அழகு அங்கே கொட்டி கிடக்கு. பொள்ளாச்சின்ற பேரை கேட்டாலே எழில் கொஞ்சம் அந்த அழகு நம்ம கண் முன்னாடி வந்து போகும். ஆனால் நிலைமை அப்படி இல்லை. பொள்ளாச்சினாலே அடுத்த வார்த்தை போராட்டம்னு தான் ஒழிக்குது. மகளிர் அமைப்புகள்னு பல தரப்பினரும் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தினாங்க. செய்திகளை தெரிஞ்சுக்கிற, செய்தி தொலைக்காட்சிகள் பார்க்குற வழக்கம் இல்லாதவங்க கூட 200க்கும் மேற்பட்ட பொண்ணுங்களை மிரட்டி ரேட் பண்ணிட்டாங்களாம், அவங்கள கைது செய்யணும்னு எல்லாரும் போராட்டம் நடத்துகிறாங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம். இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டி இதே நினச்சிட்டு இருப்ப? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நடந்துட்டு இருக்கோம்? என்னால் முடியல, மனசு வலிக்குதுண்ணா. நீ வருத்தப்படுறதால இங்கே எதுவும் மாறிட போகிறதில்ல, புரிஞ்சுக்க. எல்லாத்தையும் மறக்க ட்ரை பண்ணு, நம்மளால முடிஞ்சது அவ்வளோதான். மறக்கிற விஷயமா இது? நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கடா, போன வாரம் உனக்கு நடந்தது, இந்த வாரம் இதோ மிஞ்சி போனால் இதெல்லாம் பரபரப்பாக பேசப்படுற ஒரு வாரம் நியூஸ் அவ்வளோதான். ஜனங்களுக்கு இதெல்லாம் கவனிக்க நேரம் இல்லைம்மா, அவங்களுக்கு நிறையா வேலை இருக்கு. ஓ, அப்போ இந்த போலீஸ் கோர்ட் இதெல்லாம் எதுக்கு? போலீஸு கோர்ட்டு, தன்னோட சொந்த மகளுக்கே இப்படி ஒரு நிலைமை வந்தாலும் சரியான சாட்சியில் நான் விடுதலை பண்ணி தான் ஆகணும். அதுதான் இங்கே சட்டம். இங்கே நம்மளை நாமளே தான்மா காப்பாற்றிக்கணும், நமக்காக யாரும் வரமாட்டாங்க. எனக்கு அறுத சொல்லிட்டு இப்போ நீ அழுவுறியனா? அது என்னமோ தெரிலம்மா. மற்றவங்களுக்கு ஒன்றுன்னா நமக்குள்ளேருந்து வெளியே வர ஞானி, நமக்கு ஒன்றுன்னா ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறான். அண்ணே, பசி போல ரொம்ப அழுகுறான், என்னன்னு பாருங்க. ஓ சரிடா, சரி சரி. இந்தாம்மா முதல்ல என்னன்னு பாரு. பேசாம நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கியம்மா. அவருடைய வாழ்ந்த இந்த 2 வருஷமே எனக்கு போதும். இதை பத்தி பேசுறது இதுவே முதலும் கடைசியமா இருக்கட்டும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு பொண்ணு, அதுவும் குழந்தையோட, ரொம்ப கஷ்டமா. என் புருஷன் அங்க நாட்டுக்காக வெளியே நின்று போராடினா என்னால இந்த நாட்டுக்குள்ள போராட முடியாதுன்னு நினைக்கிறியானா? டிவியை பார்த்து கொடுமா, உனக்கு புரியல? இப்ப இருக்கிற ஆம்பளைங்க கிட்ட பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லம்மா. நீ அவங்க எல்லாரும் தான் ஆம்பளையா பாக்குற, ஆனா எனக்கு என் புருஷனும் என் அண்ணனும் மட்டும்தான் ஆம்பளையா தெரியறாங்க. யாரு மேல நம்பிக்கை வைக்கணுமோ அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும். அதை விட்டுட்டு கண்ட நாய் மேலாம் நம்பிக்கை வச்சா அது எனக்கு இருந்தாலும் நம்மளை கடிக்கத்தான் செய்யும். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டே, போ. கடைசியா ஒரு தடவை. என்னோட பையனை ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ இல்லை என் புருஷன் போல ஒரு இராணுவ வீரனாவோ ஆக்குவேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் வளர்க்குற விதத்தில் நிச்சயமாக சமுதாயத்துக்கு தேவையான பொறுப்பை நோக்கி அவனே நகருவான்.